வெளிநாடுகளில் முதலீடு பண்ணுறாங்க. தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படி என்றால் அதற்கு வந்து தோல் கொடுக்கறதுக்கு வரமாட்டாங்க. இப்போ வந்து கொரோனாவோட பேண்டமிக் பீரியட் இரண்டாவது அலை வரப்ப திரு விஜய் அவர்கள் என்ன நிவாரணி முதலமைச்சருக்கு கொடுத்தாரு அப்படின்றத தெளிவுபடுத்தும். பெப்சிக்கு திரு விஜய் அவர்கள் என்ன பணம் கொடுத்தாரு? அரசியலையும் போய் முதலமைச்சராக ஆகிற கனவெல்லாம் வேணும், ஆனால் படத்தோட டைட்டில் மட்டும் நீங்கள் பீஸ்ட்னு வச்சிங்கன்னா என்ன அர்த்தம்? தொடர்ந்து இங்கிலீஷ் போட டைட்டிலே ஏன் வைக்கிறீங்க? நீங்கள் என்ன இங்கிலீஷ் மண்ணிலே வாழ்றீங்க? நீங்கள் பிரிட்டனில் வாழ்றீங்களா? எல்லா புகழ் வெளிச்சத்துக்கும் வந்துடுவாங்க, ஆனால் தமிழுக்கு மட்டும் எதுவுமே செய்ய மாட்டாங்க. இந்த படத்தோடைய ப்ரொடியூசராக கூட சன் டிவிக்கு கேள்வி வைக்கிறேன். ஹாலிவுட் படம் எடுக்கிறீங்க, சன் டிவி சார். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் தளபதி விஜய் அவர்களுடைய படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் வெளியிட்டு இருந்தாங்க. அந்த படத்துக்கு வந்து பீஸ்ட் என்று டைட்டில் வச்சுருக்காங்க. இதனால் வந்து சமூக வலைதளங்களில் வந்து விமர்சனங்கள் எழுந்து வருகிறது. அதாவது என்னென்ன, விஜய் அவர்கள் வந்து படத்தோட தலைப்பு இங்கிலீஷ் தான் வைக்கிறாரு அப்படின்ற மாதிரி சில கட்சி தலைவர்கள் கூட விமர்சனம் பண்ணியிருக்காங்களே, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது விஜய் அவர்களுக்கு இன்றைக்கு பிறந்தநாள், அவருக்கு நம்ம பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். பட் ஆனால் நம்ம வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு விஷயத்தை இங்கே பதிவு பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா திரு ஹீரோக்கள் எல்லாம் வந்து தமிழ் மண்ணில் வாழ்கிறாங்க, தமிழ் மண்ணை சுவாசிக்கிறாங்க, தமிழர்கள் கொடுக்க உணவை சாப்பிட்றாங்க, தமிழர் கொடுக்குற பேரும் புகழும் வாங்கிக்கிறாங்க, தமிழர் கொடுக்குற பணத்தை வாங்கி கொண்டு மிகப்பெரிய செல்வந்தர் ஆகிறாங்க, அந்த பணத்தை வந்து வெளிநாடுகளில் முதலீடு பண்ணுறாங்க. தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படி என்றால் அதற்கு வந்து தோல் கொடுக்கறதுக்கு வரமாட்டாங்க. அது வந்து ஒரு ஃபினான்ஷியலான ஒரு பிரச்சனையை கூட எடுத்துக்கலாம். எப்படி சொல்கிறேன்னா, இப்போ வந்து கொரோனாவோட பேண்டமிக் பீரியட் இரண்டாவது அலை வரப்ப திரு விஜய் அவர்கள் என்ன நிவாரணி முதலமைச்சருக்கு கொடுத்தாரு அப்படின்றத தெளிவுபடுத்தணும். போன வாட்டி முதல் அலையில் என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் கேஷாக கொடுத்தாங்க. ஆனால் திரு விஜய் அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ரசிகர் எங்கேருந்தோ அமிச்ச பணத்தை அமிச்சு பார்த்துட்டு நாங்கள் வந்து இத்தனை லாரியில் வந்து நிவாரணப் பொருள் அமிச்சோன்னு சொல்லி ஒரு படத்தை காட்டி முடித்து கொண்டார். ரெண்டாவது, இப்போ இந்த கொரோனா பேண்டமிக் பீரியடில் முதலமைச்சர் நிவாரணிக்கு திரு விஜய் அவர்கள் எவ்வளோ பணம் கொடுத்தார்? ரஜினி 50 லட்சம் கொடுத்தாரு, அஜித் கொஞ்சம் பணம் கொடுத்தாரு, சூர்யா கொடுத்தாரு, மற்றவர்கள்லாம் கொடுத்த மாதிரி விஜய் எவ்வளோ கொடுத்தாருன்றதை அவர் தெளிவுபடுத்தணும். ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, பெப்சின்னு சொல்லப்படுகிற ஃபிலிம் எம்ப்ளாயிஸ் ஃபெடரேஷன் ஆஃப் சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய செல்வமணி அவர்கள் வந்து ஓப்பனாக கேட்குறார், அதாவது பெப்சியில் இருக்கக்கூடிய நேரடி தொழிலாளர்கள் 25,000 பேரும் மறைமுகமாக 1.5 லட்சம் பேர் இருக்காங்க, சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, வளர்ந்த நடிகையெல்லாம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்ப பெப்சிக்கு திரு விஜய் அவர்கள் என்ன பணம் கொடுத்தாருன்னு தெளிவுபடணும். இது எதுக்கு நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் என்றால், தமிழர்களாக வரக்கூடிய பணம் பேர் புகழ் எல்லாம் வேண்டும், ஆனால் தமிழ் மண்ணில் நம் மொழி காக்க, நம் மொழியினுடைய ஆழம் புரிந்து கொள்ள, நம் மொழியினுடைய தன்மையை எல்லா இடத்துலையும் பரப்பக்கூடிய அந்த விஷயத்தை, அதாவது உங்களுடைய படத்தின் டைட்டிலை மட்டும் தமிழ் பேரில் வைக்க மாட்டீங்க. இது எந்த ஒரு நியாயம்? நாங்கள் கொடுக்குற பணம் வேணும், நாங்கள் கொடுக்குற சாப்பாடு வேணும், நாங்கள் கொடுக்குற காற்று வேணும், நாங்கள் கொடுக்குற தண்ணி வேணும், நாங்கள் கொடுக்குற புகழ் வெளிச்சத்தில் நீங்கள் மேன்மேடைஞ்சு அரசியலையும் போய் முதலமைச்சராக ஆகிற கனவெல்லாம் வேணும், ஆனால் படத்தோட டைட்டில் மட்டும் நீங்கள் பீஸ்ட்னு வச்சிங்கன்னா என்ன அர்த்தம்? ஏன்னா தமிழில் கல் தான் உலகத்திலே கல் தோன்றி முன் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த குடின்னு சொல்கிற மாதிரி எந்த மொழியில் தோன்ற முடியாத, கிட்டத்தட்ட வந்து 1000,000,000 ஆண்டுகளுக்கு முன் கிறிஸ்து பிறப்பதற்கு முன் இஸ்லாம் பிறப்பதற்கு முன்னாடிய மூத்த குடிதாங்க தமிழ்மொழி. இந்த தமிழ்மொழியில் இல்லாத சொற்களா, தமிழ்மொழியில் இல்லாத வலிமைகளா, தமிழ்மொழியில் இல்லாத ஆளுமையான சொற்கள் இல்லாத ஒரு மொழியாது? என்ன உங்களுக்கு தமிழ்மொழியில் பஞ்சம் வந்துச்சுன்னு நீங்கள் சொல்லிட்டு தொடர்ந்து உங்கள் படத்துக்கெல்லாம் இங்கிலீஷ் டைட்டிலாக வைக்கிறீங்க. அவருடைய படத்தை தொடர்ந்து எடுத்து பாருங்கள், மெர்சல்னு வாங்க, சர்க்கார்னு வாங்க, மாஸ்டர்னு வாங்க, இப்போ பார்த்தா பீஸ்ன்னு தொடர்ந்து இங்கிலீஷ் பட டைட்டிலே ஏன் வைக்கிறீங்க? நீங்கள் என்ன இங்கிலீஷ் மண்ணிலே வாழ்றீங்க? நீங்கள் பிரிட்டனில் வாழ்றீங்களா? லண்டனுடைய அடிப்படை, லண்டன் உங்கள் மாமியார் வீடாக இருக்கலாம், அது வேற விஷயம், அதனால வந்து இங்கிலீஷ் தான் இங்கே வளர்ப்பீங்களா? தமிழை வளர்க்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனுக்கும் பங்கு இருக்கு. படத்தோடைய டைட்டிலே நீங்கள் தமிழை வைக்க மாட்டா, நீங்களாம் எதுக்கு தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் ஆளணும், நாங்கள் அடுத்து வந்து பெரிய ஆள் ஆகணும், அடுத்து முதலமைச்சர் ஆகணுன்ற கனவு உங்களுக்குலாம் எதுக்கு இருக்கு? தன்னுடைய தாய் தந்தையே ஒன்றா வைத்து காப்பாற்ற முடிய முடியாத விஜய் அவர்கள் மற்றவர்களுக்கு அறிவு அட்வைஸ் சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்கிறது? மாஸ்டர் படத்துடைய ஆடியோ லான்ச்சில் திரு விஜய் அவர்களும் லீலா பேலஸ் ஹோட்டலில் அவருடைய அம்மாவும் அப்பாவும் கட்டி பிடிக்கிற மாதிரி எல்லா படத்துலையும் எல்லா டிவிலையும் காமிச்சாங்க, நம்ம எல்லாம் ரசித்தோம். ஆஹா, அவர் வந்து தாய் தந்தையை மதிக்கிறாரு, தந்தையர் கட்டி பிடிச்சிக்கிறாரு, அம்மா காலில் விழுகிறாருன்னு சொன்னோம். ஆனால் வந்து பழைய குருவி கதவை திரடின்னு 2 மாசத்தில் சந்திரசேகர் அவர்கள் வந்து எஸ் ஏ சனிஷர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னோன்னா சந்திரசேகருக்கு பற்றி தொடர்பு வச்சுக்கூடாது, தொடர்பு வச்சுக்கூடாது, அப்படி தொடர்பு வச்சிங்கன்னா அவங்க வந்து என் ரசிகர்கள் அவளுக்கு அவங்க ரசிகர் மன்றத்திலிருந்து எடுப்பேன்னு சொல்லி பெரிய லிஸ்ட் உள்ள ஆளெல்லாம் விஜய் வந்து எடுத்தார். அப்போ அந்த மேடையில் அவர் காட்டிய பாசம் போலியா?
அந்த மேடையில் அவர் வந்து கட்டி பிடிச்சாரு அம்மாவை அப்பாவும் காட்டுறப்ப, அப்போ ஒரு போலியான வாழ்க்கையை நோக்கி தான் விஜய் வாழ்ந்து கொண்டிருக்கான்றது தெளிவாக தெரியாது இல்லையா. விஜய் கூட இருக்கக்கூடிய பேர் சொல்லி குறிப்பிட்டே விழுப்புரம் ரவிராஜ்னு ஒருத்தர் இருந்தார் விஜயோட ரசிகமன்ற தலைவராக, இன்னும் பல பேர் இருந்தாங்க, ஒவ்வொருத்தர் ராமுன்னு ஒருத்தர் இருந்தார் ரெசிடண்டாக, நான் இப்போ பல பேர்கள் மறந்துட்டேன். அந்த பேர்கள் உள்ள எல்லாரையும் புசியானதுன்னு ஒருத்தர் வந்தவுடனே அவர் பேச்சை கேட்டுக்கொண்டு இவர்களெல்லாம் வெளியே துரத்திட்டாரு. அது ஒரு சாதாரண ஒரு 15,000 சம்பளம் கொடுத்து வாங்கி வச்சிருந்த ரவிராஜோடைய வீட்டை பூட்டி சாவியை வைத்து கொண்டு காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்து என் வீட்டை ஆக்கிரமிச்சிருக்கேன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி அவர் ரசிகருடைய தலைவர் மன்றத்தை ரசிகமன்ற தலைவர்கள் எல்லாத்தையும் காலி பண்ணாரு. உங்கள்கிட்ட இல்லாத சொத்தா, உங்கள்கிட்ட எவ்வளவு கோடி குவிந்திருக்கிறது, ஈசிஆரில் பனையூரில் போய் அவர் கட்டுற வீட்டை போய் பாருங்க, அவ்வளோ பணம் குவிந்திருக்க உங்களால், உங்களால் வாழ்விக்கப்பட்டு உங்களோடு பிரயாணம் பண்ணுகின்றவன்ற ஒரு நபர் வந்து அவருடைய தந்தையாரனை எஸ் ஏ சந்தியாரோட தொடர்பு வைத்திருக்கான்ற ஒரே காரணத்துக்காக அவரை வந்து வீட்டை காலி பண்ணி வச்சு அவர் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய மன உளைச்சல் கொடுத்து நீங்கள் வாழ்வாதாரத்தில் இல்லாமல் நடு தெருவில் அவங்களை நம்பி நிற்கிறாங்களே, இதற்கு விஜய் அவர்கள் பதில் சொல்லுவாரா? இதெல்லாம் இவங்க ரசிகர்கள் தெரிஞ்சுக்கணும். நானும் பொய்யான விஷயங்களுக்கு சொல்லலை, புசியானந்து சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டுக்கொண்டு அவர் கூட இருந்த எல்லாரையும் இன்று இன்றைக்கு நடு தெருளிக்க வைத்திருக்கிறார் விஜய். இது ஒரு பக்கம் தாய் தந்தையருடன் வந்து பாசமாக இருக்க மாதிரி நடித்துக்கொண்டு, பொது வழிதளத்தில் பாசமாக இருக்க நடித்துக்கொண்டு தந்தை தாயுடன் நான் பேசிய ஒரு வருஷம் ஆகுதுன்னு சொல்லி அவர் பேட்டி கொடுக்குறாரு. இது எவ்வளோ பெரிய ஆபத்தம். சரி, தந்தை தாய் தான் ஒரு போலி வேஷம், ரசிகர் உங்களால் ரசிகர்கள் உங்களால் வாழ்விக்கப்பட்டவர்கள் எல்லாம் நடுத்தர நிற்க வச்சது ஒரு வேஷம் கடந்து போனாலும், தமிழ் மக்களுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? இந்த கொரோனா பீரியடில் தமிழ் மக்களுக்கு விஜய் அவர்கள் என்ன பணம் கொடுத்தார் பட்டியலிட முடியுமா? என்ன அவர் முன்னேற்பாடு செஞ்சார்? ஜார்ஜியாவில் போய் ஷூட்டிங் அட்டன் பண்ணிட்டு கொரோனா முடிஞ்சுன்னா வீட்டில் வந்து கமுக்கமாக உட்காந்துட்டார் தவிர என்ன அவர் செஞ்சார்? சரி, அதையெல்லாம் கடந்து போகலாம். ஒரு காலத்தில் இந்த திமுக ஆட்சி வந்து 2006 வந்து கலைஞர் அவர்கள் ஆள்றப்ப இந்த மாதிரி தமிழ் படத்துக்கு யாருமே தமிழில் டைட்டில் வைக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா, தமிழில் யார் யார் டைட்டில் வைக்கிறாங்களோ அவங்களாம் வரி விலக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் அந்த வரி விலக்குக்கு ஆசைப்பட்டு டக்கு 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 டக்குன்னு அந்த நேரம் மட்டும் அந்த 2006 கலைஞர் பீரியட் கொஞ்ச நாள் அந்த சட்டம் இருக்கிறவரையும் எல்லாம் தமிழ் பேர் வச்சாங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா ஆட்சி வந்தோன்னா அதை தூக்கிட்டோன்னே இப்போ எல்லாம் தமிழ்நாட்டில் தான் பிறக்கிறாங்க, தமிழ்நாட்டில் தான் வளர்கிறாங்க, தமிழ்நாட்டில் தான் சாப்பிட்றாங்க, தமிழ்நாடு கொடுக்குற மண்ணையும் பொண்ணையும் வாங்கிக்கிறாங்க, தமிழ்நாடு இருக்கக்கூடிய எல்லா புகழ் வெளிச்சத்துக்கும் வந்துடுவாங்க, ஆனால் தமிழுக்கு மட்டும் எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களாம் அப்படி இன்டர்நேஷனலில் ஒன்று ஹாலிவுட் படம் ஆடுகிற நீ. இந்த படத்துடைய ப்ரொடியூசராக கூட சன் டிவிக்கு கேள்வி வைக்கிறேன், ஹாலிவுட் படம் எடுக்கிறீங்க சன் டிவி, இந்த படத்துடைய டைரக்டராக கூட நெல்சன் அவர்கள் கேட்குறீங்கன்னா பாலிவுடோ ஹாலிவுட் எடுக்கிறீங்களா? உலகளாவே உங்கள் படம் சென்றடைய போகிறதா? உங்கள் படம் தமிழ்நாட்டை தானே எவனுக்கும் தெரியாதியா? தமிழ்நாடு இருக்கக்கூடிய தேட்டரில் ஒன்றா தான் அவங்க படம். இன்றைக்கும் தேட்டருக்கு ரிலீஸ் கிடையாது, இன்றைக்கி ஓடிடி பிளாட்ஃபார்ம் ரிலீஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. அப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டு தமிழை இழிவுபடுத்துகிறீர்கள், ஏன் தமிழில் டைட்டில் கிடைக்கல? நான் சொல்கிறேன், இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மூத்த மொழி எந்த மொழி? தமிழ் மொழி. எல்லாத்தோடைய தொன்மையான மொழி எந்த மொழி? இப்போ தமிழ் எல்லாத்தோடைய பழமையான மொழி எந்த மொழி? தமிழ் மொழி. தமிழ் மொழியில் இல்லாத சொற்கள் அவங்களுக்கு ஆங்கிலத்தில் இருக்க 24 வார்த்தைகள் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் இருக்கக்கூடிய ஆங்கிலத்தில் இருக்கிறது. நீங்கள் அது ஒரு கேள்வி கேட்பீங்க, உடனே என்ன சொல்லுங்கன்னா, நாங்கள் வந்து கதையோட தன்மைக்காக வச்சேன். என்ன வெங்காயம் கதை உன் கதை? என்ன இன்டர்நேஷனல் கதையை நீ பண்ணிட்ட வெங்காயம் கதை? அதில் வந்து நீ இந்த டைட்டில் வைக்கிறதுக்கு தமிழ் மண்ணில் வாழக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்க வேண்டும் என்றால், தமிழ் மக்களை நேசிக்கிற பாங்கு உங்களுக்கு இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் வைக்கக்கூடிய தலைப்பு தமிழ் சார்ந்து இருக்க வேண்டும். ஏன்னா நீங்கள் நடிக்கிற கம்பெனியே சன் டிவி தானே, அவங்களே வந்து சூர்யா டிவின்னு வச்சுக்க வந்து ஏன் சன் டிவி வைக்கிறாங்க? மலையாளத்தில் வச்சுக்கிறாங்க சூர்யா டிவி, ஆனால் தமிழ்நாட்டில் அவங்க பேர் சன் டிவி. ஆனால் இவங்க தமிழ் 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 உணர்வு அப்படியே எங்களுக்கு பொங்கும், அப்படியே தமிழ் அப்படியே எங்களுக்கு பொங்குன்னு வானுங்க. ஆனால் ஒரு பொங்கும் அவங்க டைட்டில் இருக்காது. உதயநிதி ஸ்டாலின் ஒரு டைட்டில் வச்சிருப்பார் ரெட் ஜெயின் மூவின்னு, அவருடைய இன்னொரு மகனுடைய அழகிரியோடைய மகன் இருக்கக்கூடிய துரை அழகிரி வச்சிருக்கார் கிளவுட் மைன் மூவின்னு. எங்கேயுமே தமிழ் கிடையாதுங்க. எவனை ஏமாத்திருக்கீங்க, எந்த மாதிரி ஏமாத்திட்டு இருக்கீங்க? அப்போ மக்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், இங்கே யார் ஒருத்தர் தமிழ் தமிழ் என்று தமிழ் தேசிய பேசிக்கொண்டு உங்களை மடைமாற்ற வேலையை செய்கிறார்களோ அவர்கள் எவரும் உண்மையான தமிழுக்கு நல்லது செஞ்சது கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு குறைந்தபட்சமாக தன்னுடைய படத்தோட டைட்டில் கூட தமிழுக்கு வைக்க முடியாது. நீங்கள்லாம் தமிழ் மக்களுக்கு என்ன நிலை சரி போவீங்க? ரசிகர்கள்லாம் இவங்களை தயவுசெய்து புறக்கணிங்க, அப்பதான் வந்து இவங்களுக்கெல்லாம் புத்தி வரும். உங்கள் விளக்கங்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.